என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே, பெரிய கொலகாரனாச்சே, எப்படி சமாளிக்க போறனோ. என்னாச்சு அங்க பாரு, கொலகாரன் அண்ணனை தேடி இருக்கான். வாங்கின பணம் எங்கடா பரதேசி எடுத்தவன அவனை கொன்றுவேன்றா. உன்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவன நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அந்த கழுத்தை கர 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 கழுத்தை அறுப்ப கர கர அறுத்து கடல்ல 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 தூக்கி வீசிடுவேன்றா. தூக்கி வீசிடுவ, அதுவும் எனக்கு தெரியும். தெய்வமே, அதுவும் எனக்கு தெரியும். என்ன தில்லு பாரா? அது மட்டுமா? பணம் தராதனால ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் தத்தைய பிடிச்சி என் வாயிலே நங்கு நங்கு பல்லப்புற உடைப்பங்கிறாயா? அதுக்கப்புறம் என் செருப்பையே கலட்டி என் வாயிலேயே பலார் பலார் செருப்பால அடிப்பேங்கிறாயா? பலார்னு அடிச்சியே வாய திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா? சொல்லு என் தெய்வமே சொல்லு. இந்த தெருவூரா ஓட விட்டு அடிச்சேன்னு இந்த ஏரியாக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாரு. ஏதாச்சும் பேசியிருப்பனா? பேசியிருப்பனான்னு இன்னொரு தடவை இந்த நாய தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னு தெய்வமே உனக்கு அசிங்கம். வாடா நாயே அப்படின்னு சொன்னேனா நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு அங்க வந்துருவன்ன தெரியுதா? நாலு நாள்ல உன் பணம் வந்துடும் தெய்வமே. என் கடவுள நாலு நாள்ல பணம் வந்துடும். போன போன போ. என்ன சவுண்ட் விடுறாரு பாரு. நாலு நாள்ல பணம் வரல, உன்னை உயிரோட விட மாட்டேன். தீமா வந்துடும் தெய்வமே. போ, வாங்கடா. எப்படியோ இன்னைக்கு கையால் ஆக்ஷனை காட்டி நம்ம பசங்களை பூரா பேரையும் கவர்த்திட்டோம். கொஞ்சம் என்ன ஏப்பா இவனை வச்சுக்க என்னவன இந்த முறை முறைக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் அன்புதா. டேய் ஆண்டி, கும்பே ஆண்டி. வி 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 ஏப்ப சொல்லிட்டா ராஜாமி என்ன நாலு நாள் சொல்லிட்டா? அப்ப கும்மா என்ன மிஸ்டர் நக்கல? அந்த மிஸ்டர் வீரசாமி முன்னாடி போட்டு கேடு சொல்றேன். முடியாது. அப்ப இந்த கோமணம் தான் வீரசாமி? என்ன கொழுப்பா? உனதாண்டா? ஆமா கொழுப்பா. ஊரா கமணி பாரு, என்னைய பூரா குடிச்சு 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 கொழுப்பு அதிகமாகி போச்சு. ஓகே ஓகே, மிஸ்டர் வீரசாமி இருக்காரா? நான் தான் வீராசாமி. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க வேலைக்காரனுக்கு ரொம்ப திமிரு. அவர் வேலைக்காரன் இல்ல, இந்த கம்பெனியோட ஓனர். அப்போ நீங்க? நான் யாப்பா? நீங்க யாரு? நாங்க ஆசிரமத்தில இருந்து வரோம், தங்க இடம் வேணும் ப்ளீஸ். இவங்கள நம்ம ஆசிரமத்து கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைங்க. எனக்கு தானே தேங்க்ஸ். திரும்பினாலும் சூப்பர், நின்னாலும் சூப்பர். கலா ரசிக்க பாரு. நீ என்னதான சூப்பர்னு சொன்ன? இல்லையே, போய் சொல்லாத. நீ என்ன பார்த்ததா சொன்ன? போய் சொல்ல பழக்கம் இல்ல இருக்கு. அப்ப யாரு 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 சூப்பர்னு சொன்ன? இவனதான்
இவன் நடந்தாலும் சூப்பர் திரும்பினாலும் சூப்பர் ஒன் செகண்ட் இங்க இந்த டிக்கியும் சூப்பர் மொத்தத்துல ஃபிகர் சூப்பரோ சூப்பர் இப்ப என்னமா சொல்ற என்னப்பா ரத்தம் வருது ஒண்ணுல உன்னுடைய பியூட்டி பார்த்து பார்த்து அந்த குட்டிக்கு பராம நண்பா வேண்டாம் விட்டுடு சொல்லு விடாம பாரு இந்த நூல் வருது பிராக்கெட் போறது சொல்லு வருதுல்லாம் எனக்கு பிடிக்காது சேராது எனக்கு பிடிக்கும் சேரும் பக்கத்துல அவனை நிக்கிட்டு பாரு தீஞ்சு போன நூடுல்ஸ் மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாத அவ பில்ட் அப் பூரா எனக்கு தான் நீ எப்படி திரும்பி உட்கார்ந்தால அவ எனக்கு தான் டி நம்மள கைநீட்டி கைநீட்டி பேசுது மலக்கறங்க இப்ப அங்க போனா நம்ம கிட்ட வந்து பேசுவான் பாரு ஏய் டார்லிங் வெக்கமா சரி அப்புறம் பாக்கறேன் சரி நான் மன்மதன் நீ என்ன ரதியா ஓகே நான் உன சைட் அடிச்சிட்டு இருந்தேன் உனக்கு எப்படி தெரிஞ்சது நீ என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தல்ல இல்ல நான் உன இல்ல என்ன நீ இல்ல நான் இல்ல எப்படி நீ உன தீஞ்சு போற நூடுல்ஸ் சொல்லலாம் அது விட்டலாம்டா இவன் மலக்குரங்கா எந்த மலையில இவன் குரங்கா தெரிஞ்சது நீ பார்த்த விட்டுடா அது விட்டுறலாம் என்ன பா ஏஞ்சல் பிடிக்கல இவன் பாம்பே பரதேசியா அது உண்மையா இருந்தாலும் எப்படி நீ கரெக்ட்டா சொல்லலாம் எது பரதேசியா உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் ராஜா இது அந்த அம்மா சொன்னதா இல்ல நீயா டெவலப் பண்றியா தம்பி அவنده டெவலப் பண்ணு ஏய் நீ என்ன பேசினாலும் தூரத்துல இருந்தே என்ன சொல்ல முடியும் கிட்ட வந்தா உன் வாஸ்துவே சொல்வே என்ன சொல்வ உனக்கு இந்த இடத்துல ஒரு மச்ச இருக்குல உனக்கு எப்படி தெரியும் உண்மையிலே இருக்கா இந்த புனுக்கு இந்த இடத்துல மச்ச இருக்குடா அதுக்கு ஓய் பாஷா ஏ லட்சுமி தானே தில்ல ஓய் எவன் டேய் எமாய்க்கு கூட மச்ச வந்தன்னே அவசர பட்டியமா அவசர பட்டியே ஒருத்தர் அக்கா மேட்டே பட்டி தொட்டிலாம் பறக்கணுமா இப்போ மச்ச மேட்டர் மும்பை பூரா பரப்பி டெலிகாஸ்ட் பண்ணிரவானே யோசிக்க வேணாமா அந்த அக்கா மேட்டர் என்ன கணவதி என்னது கணவதி என்ன உட்கார்ந்தா அந்த ஆள் அவனோட அக்காவை வச்சிருக்கானே விடுதலைக்கு உலகம் பூரா பரப்பணுமா அமெரிக்கா ஜனாதிபதிக்கே தெரியப்படுத்தவே இவ சாதாரண ஆள் இவன நம்பி எது பேசாதீங்க பேசாதீங்க அம்மா ஏன் நண்பா வெயில் கொளுத்துது இல்ல இல்ல நாக்கு வறண்டு வரக்காஞ்சு போயிருக்கு ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா எப்ப வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா நீ என்ன குழந்தையா எருமை மாதிரி இருக்க ஐஸ்கிரீம் கேக்குற ஏன் எருமை மாதிரி இருக்கவள ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டானே அதெல்லாம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் சளி பிடிச்சா டிபி வரும் டிபி வந்தா தொண்டையில கேன்சர் வரும்டா இந்த பாருப்பா மூஞ்சில எச்சிய கறி துப்பிட்டு கூட முடியாண்டு போ அதுக்காண்டி விவரமான ஒரு போறா நடக்கணும் நினைச்சா வாங்கி தர முடியுமா முடியாதா முடியாதரா ஏப்பா அப்படி சொல்ற வாடா தேரிக்க வேணா வாடா சின்ன புள்ள தரமா இருக்கு உங்க இஷ்டத்துக்கு நான் சாப்பிட முடியாது பரர் ஏ லड़की जो आइसक्रीम खा रही है वही चाय मेरे को यहां क्यों ना करला அது ரெண்டு குண்டடா எப்படி எல்லாம் சீன் பண்றாங்க யா அம்மா கையால வளங்காம கிடக்கு ஸ்பூன் ஓஹோ ஹோ சூப்பர் உதடரா யாருக்கு இதாண்டா எனக்கா துண்டுபடி இழுத்து துருபிடிச்சு போயிருக்கு சூப்பர் உதடா நீ ஐஸ்கிரீம் சாப்பிட அழக பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க ஒரு மனுஷன் நக்கிறது உனக்கு வேடிக்கை இருக்கு உன் தொண்டைக்குள்ள ஐஸ்கிரீம் போறது கண்ணாடி மாதிரி தெரியுது இதெல்லாம் ரொம்ப ஓவர் அளவுக்கு மீறி போய்கிட்டு நிஜமாடா நான் நம்ப மாட்டேன் என் தொண்டைய பத்தி எல்லாம் தெரியாது என்ன வேடியா பணம் சரி பில் கொடுத்துட்டு வந்துரு இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜா செல்போன் என்ன நடு ரோட்ல இருக்கு ஒருவேளை வெடிகுண்டு போனா இருக்குமோ தொட்ட ஒண்ணு வெடிச்சு கண்ணா பண்ணானு சதறிட்டம்னா ஆத்தி வேணாம் ஜாமிக்கு ரொம்ப நல்ல போனா இருக்க வேணாம் ஹிந்தி பாட்டெல்லாம் பாடுது
ஹலோ யாருக்கு போன்ல நல்லா சிரிக்கிறீங்க யாருன்னு சொல்லுங்களேன் உங்க கையில இருக்கிறது என்னது உங்கதான் ரோட்ல போட்டீங்க நீங்க எடுப்பீங்கன்னு தெரிஞ்சேதான் போட்டேன் அப்பதான் நீங்க ஏதாவது திருப்பி போடுவீங்க அப்படின்னா என்ன என்னங்க அதே டண்டல துப்புறீங்க இது கூட உங்களுக்கு தெரியாதா ஐ லவ் யூ நான் உன்னை காதலிக்கிறேன் ஓ அதான் நீங்க தனித்தனியா பிரிச்சு சொன்னா எனக்கு தெரியல ஆமா உங்க பேர் என்ன மும்தாஜ் ஓ மும்தாஜா ஓ வயசு என்ன 18 எனக்கு 27 நான் உன்னை பாக்கணுமே பாத்துட்டு மட்டும்தான் போவியோ ஏன் வேற என்ன எதிர்பார்க்கற உனக்கு எல்லாமே விளக்கமா சொல்லணும் சரி முதல்ல எங்க பாக்கணும் சொல்லு நாளைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பொதல் இருக்கு பொதருக்குள்ளா இருக்கு அதுலதானே நெருக்கி உட்கார்ந்து பேச முடியும் அப்படியா அப்ப நான் வர்றேன் 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 பாய் என்ன சந்தேகப்படு என் விசுவாசத்தை சந்தேகப்பட்ட கெட்ட கோபம் கோபம் தான் என்ன பண்ணுவேன் வந்துட்டு வந்த வழியில போயிடும் போயிடுமா அப்புறம் எதுக்கு அது கெட்ட கோபம் ஹலோ யார் பேசுறது அழுகுற எங்க அண்ணா ஆஸ்பத்திரியில இருக்கோ ஐயோ ஏன் 9வது படிக்கிற 9 பசங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தான் 9வது மாடியில இருந்து கீழே விழுந்து 9 இடத்துல காயம் 9வது நம்பர் வார்டுல சேர்த்திருக்கோம் ஆபரேஷன் பண்றதுக்கு 9000 கேக்குறாங்க டாக்டர் என்ன எல்லாமே 9வே இருக்கு அது எங்க ஃபேமிலி நியூமராலஜி நம்பர் இருக்குடி 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 அப்புறம் என் சொந்த பணம் 9 இருக்கு வசூல் பண்ண படத்துல வேணா 9000 எடுத்துக்கிட்டு 9 நான் அங்க இருக்கேன்னா சக்தி ஆஸ்பத்திரிக்கு வந்துருவீங்களா கண்டிப்பா வந்துருவேன் என் செல்ல குட்டி சீக்கிரம் வண்டியில ஏத்துறா ஏப்பா கொஞ்சம் வண்டி எடுவாமா சக்தி ஹாஸ்பிட்டல் என்ன டிராப் பண்ணிட்டு போ என்ன டிரைவர் மாதிரி தெரியறானே ஏப்பா நான் அப்படியே சொன்னேன் அண்ணன் தம்பி மாதிரி பழகிருக்கப்பா நான் அப்படி பழகலையே ஏன் என்ன என்ன ஒண்ணு இல்லப்பா இந்த சென்னையில இருந்து வந்த பொண்ணு போன் பண்ணுச்சு உங்களை உடனே சத்யா ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன் இப்ப என்ன பண்ணுவேன் போய் தானே ஆனா போவே ஆனா ஒன்னு கூட்டு போக மாட்டேனே ஏப்பா வாழ்க்கை முடியல யாருக்கு முடியல ரெண்டு பேரும் போலாம் நல்லா இருக்கும் ஆம்பளைய போறது தானே அழகா இருக்கும் என்ன முடியல நீ பாக்க கூடாதுன்னு சொல்லிருக்க
இப்ப நான் அழுதுகிட்டு இருக்கேன். அத பார்த்தா நீயும் அழுவ. அத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. மும்மே, நீ அன்பால சுனாமி மாதிரி பொங்கி எழிலடிச்சிடலாம். அப்ப போடு. எது? பணத்தை போடு. போயிட்டாளா? பயப்படாதீங்க மேடம், அண்ணன் யார் தெரியுமா? சும்மா சொலட்டி அடிக்கிற யானை. நீ நினைக்கிற மாதிரி சாதா யானை இல்ல, மத யானை. உட்கார்ந்து பேசுவோமா? யானை எல்லாம் உட்கார வச்சு பேசுறதுக்கு இது ஒண்ணு ஜூ இல்ல. இங்க நின்னுட்டு பேசு. இந்த பேச்சல நான் கேக்கணுமா? அது வந்து ராஜா தெரியுமா? ராஜா யாரு? இல்ல ராஜாவா? உங்களை கூட்டி கொண்டாந்து இந்த வீட்டுல வச்சிருக்காரு அந்த புண்ணியவ ராஜா. எங்க ஊராகமில்ல நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள். வீராசாமி ஐயா உங்களை விருந்து கூப்பிட்டாரு. வந்து வாழ்த்திட்டு வகுறால கொட்டிட்டு போக. ஓ, முதலாளி பிறந்த நாளைக்கு நான் எதுக்கு வரணும்? எது? நான் எதுக்கு வரணும்? ஒரு மரியாதை தான். மரியாதை கூட நான் உன்ன கேட்டேனா? இல்ல. அப்ப எதுக்கு மரியாதை கேட்டு வாங்க? இந்த பாருமா, தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வந்து எங்க தலையோட தங்கி சாப்பிட்டு பத்தி அந்த மரியாதைக்கு தான். அப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னு தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வர எல்லாரையும் நீ விருந்து கூப்பிடுவியா? நீ கூப்பிடுவியா? அது எப்படி முடியும்? பின்ன இதுக்கு எங்களை மட்டும் கூப்பிடுற? நான் என்ன எழுச்சு வையா? திங்காத, கேட்டதுக்கு பதில் சொல்லு. திங்கிறனா? இந்த வா, இப்படியே பேசிக்கிட்டு வெட்டு குத்துற முடியும். நீ வர வேணாம். இப்ப எதுக்கு இங்க வந்த? உன்னை விருந்து கூப்பிட. இப்ப வராதங்க. சரி வா. அத முடிவு பண்ண நீ யாரு? என்னடா இந்த பாருமா, நீ வந்தாவா வரடி போ. சொன்னா தாங்க மாட்டீங்க. சொல்றா சொல்றா, ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நாலு உசுறு. அந்த நாலு உசுரையும் அநியாயமா வெட்டி கொன்னுட்டு வந்த பாவி நாளாரு பாவி. நான் வெட்டும் போது கேட்ட அந்த மரண ஓலம் இன்னும் என் காதுல இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கடா. இந்த சம்பவத்துல நான் மனுஷன் கிடையாது, உலகாரே மிருகம். டேய், உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நான் பாக்குறதுக்கு தான் கேனேன், ஆனா உள்ளுக்குள்ள யானை, மத யானை. போன் அடிக்குது, ஒரு வயல கேட்டா பாரு. ஹலோ, மதையான ஸ்பீக்கிங். வணக்கம். என்னம்மா, யார் பேசுறது? நான் மகா பேசுறேன். ஆய், என்ன விஷயம்? நான் ராஜா கிட்ட பேசணும். உங்க ஊர்ல மழை தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு? நான் ராஜா கிட்ட பேசணும் ப்ளீஸ். இந்த கட்ட பஞ்சாயத்துல உங்க ஊர்ல நடக்குதா விவசாயம் எல்லாம் எப்படி இருக்கு? டேய், ராஜா கிட்ட போன் கொடுடா. எது ஜாவா? அன்எஜுகேட்டட் கேர்ள், போன்ல மரியாதையா பேச தெரியுதா அவர் பொம்பளைக்கு? எப்பா ராஜா, மகாட்ட வந்து போன் வந்திருக்குப்பா. மகா மகா ஹலோ, கிளம்பலாம். ஆமா, கிளம்பிடலாமா ப்ளீஸ்? ஜர்னில எப்படி இருந்தது? கிளிக்குது. நீ கூப்பிட்டாலும் மும்பைல இருந்து இங்க வந்தேன். திரும்ப நான் மும்பைக்கு போறேன். சரி போ. ஏன் கேட்க மாட்டேன் நீ? சரியே. பின்ன என்ன ஊரா? அது ஓல்டு வில்லேஜ், குக்கிராமம். என்னாச்சு? இந்த ஊர்ல ஒரு டிஸ்கோ இருக்கா, ஒரு கேப்ரே இருக்கா, ஒரு சில்லு பீர் இருக்கா, ஒரு பீச் இருக்கா, இல்ல நம்ம எதிர்பார்க்கற மாதிரி ஏதாவது ஒரு பிகர் இருக்கா? எதுவுமே இல்லாம ஒரு மனுஷன் எப்படி வாழ முடியும்? யார பார்த்தாலும் இழுத்து கட்டிட்டு சாணி எழுதிட்டு இருக்காங்க. ஓஹோ, உங்களுக்கு சாணி பிடிக்காதோ? பின்ன என்ன, வீசுதா இல்லையா? சரிங்க வாங்க. வரமாட்டேன், அங்க இருந்தே சொல்லு. வாரா சார். ரேடியோவே இல்லாத ஒரு ஊர்ல பிறந்து என்ன பேச்சு, என்ன பீத்தலு, பிசுனாரி பயனப்பா. அப்ப விவரமே இல்லாத வயசு, இப்ப விவரம் உள்ள வாலிப வயசு, எல்லாம் வேணுமா இல்லையா? வாலிப வயசு இவனு செய்ய, மறுபடியும் ஊருக்கு போயிடும். தெரியாம சொல்றப்பா, வாலிப வயசுன்னு தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுக்க. டயர்டா இருக்குப்பா, வாங்கி கொடுப்பா. என்னது? ஒரு ஆப்பு.
வேண்டா ஆப்பு கட்டையடா டேய் ஆப்பு கட்டை எவன் கேட்டா ஆப்பு பாட்டலப்பா வாங்கி குடுப்பா காசாத்து நான் போய் வாங்கிற குடு 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 இருக்கா இல்லையா இருக்கு கருணா இல்ல ஜென்டில்மேன் போடா ஜெய் ஹிந்த் போ போ மரையானக்கே இல்ல இந்த அப்பறம் பேருக்கு போடா அம்மா யானைய தள்ளி விட்டு வணக்கம் அண்ணே டேய் நம்ம ஊர் கோவில் திருவிழாவை இந்த மதையானை நம்பிதான் ராஜா நடத்துறான் அதனால வேலை இருக்கணும் அந்த சரி வெட்டி போயிட அந்த சரி எல்லா வேலும் வந்துதான் ஆகணும் இது இந்த மதையானையோட உத்தரவு என்ன என்ன ஒரு வேலையும் காணா எங்க போன என்ன இப்படி வர்றாங்க அத ஓடிட்டாங்களா ஐயோ எப்படி 100 150 வேலுக்கு மேல பாப்பிடுறீங்க ஆளுக்கு கை வச்சா எனக்கு கூட தராங்க இப்படித்தான் அன்னைக்கும் பண்ணாங்க நல்ல வேலை அது மாதிரி வரலப்பா பேசாம இந்த ஊர்ல இருந்து போனவே அங்கே இருந்திருக்கலாம் அங்கிருந்து திருப்பி இங்க வந்ததுக்கு நம்ம புத்திய பழைய சிறப்புல அடிக்கணும் நீ 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 அண்ட கொட்டமடி மதையன நீ கொன்னு குடும்பத்தோட மேஞ்சி தள்ளி இருப்ப இல்ல நான் எப்படிடா மேஞ்சி இருப்பேன் நாலு ஆட்டை வச்சு பண்ண ஆரம்பிச்சு அந்த நாள 40 ஆக்கி அந்த 40 400 ஆக்கி அந்த 400 4000 ஆக்கி இந்தியாவிலே பெரிய பணக்காரர் ஆயிப்பண்டா அதுல போய் மண்ணெழி போட்டேடா சரி இப்ப என்ன செய்யணுங்கற நீ அந்த 4000 ஆட்டுக்கு 4000 ஆட்டுக்கு காசா ஏய் மரியாதை ஏய் தர் எப்படி எல்லாம் கலக்கி போட்டு வச்சிருக்காங்க இவங்களா இந்த நாலு உசுர் மேட்டரை சொல்லி சொல்லி ரொம்ப நாளா குத்தடிமையா வச்சிருந்தமே தெரிஞ்சிருக்குமோ தெரியறதுக்குள்ள குட்டி போறான் டேய் எல்லாரும் எங்கட ஊர் கிளம்புங்க எங்க மும்பைக்கு இன்னும் திருவிழாவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள கிளம்புனா எப்படி இத விட பெரிய பெரிய திருவிழா அங்க நடக்கும் அத போய் பாப்போம் என் குணத்துக்கு இங்க இருந்தா எக்கத்தப்பாயிரம் எக்கத்தப்பனா 4 40000 டா அனே 3 35 டா நான் சொன்னது உசுர ஓஹோ இது வரைக்கும் 4 கொலை பண்ணிருக்கீங்க இதுக்கு மேல இங்க இருந்தா அது 40 கொலையாயிரும் சொல்றியா என்னடா என்னைய மாதிரியே பேசுறீங்க என்னைய மாதிரியே மிரட்டுறீங்க என்ன மேட்ரு 4 உசுர கொண்டேன் 4 உசுர கொண்டேன்னு இதனால வரைக்கும் சொன்னியே அது எந்த உசுரன்னு இது வரைக்கும் சொன்னியா நீ கேட்டியா கேட்காமலே தெரிஞ்சுக்கிட்டோம்ல தெரிஞ்சுக்கிட்டா மூடிக்க வேண்டியதானா ஏண்டா ஓபன் பண்றீங்க ஏண்டா 4 ஆட்டு அறுத்ததுக்கு பேரு கொலையாரா அத திருடி அறுத்துட்டு அதையும் பாதி விலைக்கு வித்து அந்த காசுல ரயில் ஏறி மும்பைக்கு வந்து 4 உசுர கொண்டுட்டேன் 4 உசுர கொண்டுட்டேன்னு எங்களை கைய காலெல்லாம் அமுக்க வச்சு அது மட்டுமா செஞ்சா நடு ராத்திரி எழுப்பி பேரு பாக்க வச்சு முதலாம் கழிவிட சொன்னா